ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் இன்னைய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே 7:30 சிஎஸ்கே விசஸ் ஆர்ஜிபி, இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே புனே ஸ்டேடியத்தில் 49வது ஐபிஎல் மேட்ச் நடக்க போகுது. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே இந்த இரண்டு அணியுடைய பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது, இந்த இரண்டு அணியுடைய பலம் என்ன பலவீனம் என்ன, யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஆர்ஜிபி அணியுடைய பிளேயிங் 11 மற்றும் அந்த அணியுடைய பலம் பலவீனத்தை பார்ப்போம். ஆர்ஜிபி அணியில் ஃபாப் டூப்ளஸி விராட் கோலி ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கடந்த சில போட்டிகளை விளையாண்டுட்டுருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்த சீசனில் டீசெண்டான ஃபார்மில் இருக்காங்க. அதில் விராட் கோலி போன மேட்ச்சில் 50 ரன் அடித்து ஃபார்முக்கு வந்திருக்காங்க. ஃபாப் டூப்ளஸி தொடக்கத்தில் அதிரடியாக விளாண்டாலும் இறுதியாக நடந்த ஒரு சில போட்டிகளில் சொதப்பிட்டு இருக்காரு. ஆனால் சிஎஸ்கே அணி கூட ஆர்ஜிபி ஜெயிக்கிறனா இவங்க ரெண்டு பேரும் 100 ரன்களுக்கு மேலே பார்ட்னர்ஷிப் அமைக்கணும். 200-210 ரன்களுக்கு மேலே இவங்க முதல்ல பேட்டிங் ஆனால் அடிக்கணும். அதற்கு ஃபாப் டூப்ளஸி விராட் கோலி 10 ஓவர் வரையும் அதிரடியாக மேட்சை கொண்டு போனாலே அந்த அணி 200 ரன்களுக்கு மேலே அடிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முண்டாடவு நாடில் ராஜர் பட்டீதர் சீசில் ஒரு டீசெண்டான ஃபார்மில் இருக்காங்க. 30-40-50 இக்கட்டான சூழ்நிலையில் அதிரடியாக விளாண்டாலும் சிஎஸ்கே போல பெரிய அணிக்கிட்ட இவர் சொதப்பிடுறாரு. இந்த மேட்சில் இவர் கம்பேக் ஆவாரா அப்படிங்கிறத பார்ப்போம். மேக்ஸ்வெல்லும் இந்த சீசில் ஒரு டீசெண்டான ஃபார்மில் தான் இருக்காரு. மேட்சை இறுதி வரையும் எடுத்துகிட்டு போக முடியாமல் திணறாரு மேக்ஸ்வெல். ஸோ அந்த தவறை பண்ணாமல் இந்த மேட்சில் சூப்பராக விளாண்டாலே அந்த அணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக தினேஷ் கார்த்திக் போன மேட்சில் இன்ஜுரி காரணமாக விக்கெட் கீப்பிங் பண்ணலை. ஆனால் தற்போது தினேஷ் கார்த்திக் மீண்டும் ஃபார்முக்கு வந்திருக்காரு, இன்ஜுரியெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆர்ஜிபி தரப்புலேருந்து சொல்லியிருக்கனால தினேஷ் கார்த்திக் இந்த மேட்சில் விளையாட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக சபாஸ் அகமது விளையாடுவார். இவர் இந்த சீசில் பந்து வீச்சு பேட்டிங்கில் டீசெண்டான ஃபார்மில் இருக்கார். இருந்தாலும் இறுதியாக நடந்த ஒரு சில போட்டிகளில் சொதப்பிட்டார். அடுத்ததாக மகிபுல் ராம்போ அப்படிங்கிற இளம் வீரரை போன மேட்சில் ஆர்ஜிபி கிளம்ப இறக்கினாங்க. பந்து வீச்சு நல்லா பண்ணார், பேட்டிங் டீசெண்டாக விளாண்டனால இந்த மேட்ச்லேயும் அவர் விளையாட வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பனிது ஹசரங்கா பந்து வீச்சில் சூப்பரான ஃபார்மில் இருக்கார். ஆனால் பேட்டிங்கில் இவர் பெருசாக இன்னும் அவருடைய ஆட்டத்தை தொடங்கலை. அடுத்ததாக ஃபாஸ்ட் போலிங் அட்டாக்கில் ஹசர் பட்டேல் முகமது ஜிராஸ்னு தரமான ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் ரன்களை அதிகமாக வாரி கொடுத்துட்றாங்க. அதே போல் ஹசர்வுட் அவர்களும் சிஎஸ்கே, அதாவது 2021 சிஎஸ்கேல ஹசர்வுட் சூப்பராக ரன்களை கட்டுப்படுத்தி விக்கெட்டை எடுத்தார். ஆனால் ஆர்ஜிபி கிட்டே போகும்போது ரன்களை வாரி கொடுத்து விக்கெட்டையும் எடுக்க திணறாரு. ஸோ அதனால தான் ஆர்ஜிபி வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் தொடர்ந்து தொடக்கத்தில் ஜெயித்தாலும் இறுதியாக ஒரு சில போட்டிகளில் லாஸ் பண்ணி பாயிண்ட் டேபிளில் தற்போது 5வது இடத்துல இருக்காங்க. தற்போது ஆர்ஜிபி அணி 10 புள்ளிகள் பெற்று 5வது இடத்துல இருக்காங்க. இதற்கப்புறம் ஆர்ஜிபி பிளேயாக்குள்ளே போனோம்னா மீதமுள்ள 5 போட்டியில் அந்த அணி கண்டிப்பாக 3 வெற்றி பெறணும். அதுவும் சிஎஸ்கே கிட்ட வெற்றி பெற்றால் கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய 4 போட்டியில் அந்த அணி 2 வெற்றி பெற்றாலே பிளேயாக்குள்ளே போயிடலாம். ஸோ இதனால் இந்த மேட்சில் கண்டிப்பாக ஆர்ஜிபி வெற்றி பெற போராடுவாங்க. ஆர்ஜிபி அணியை பொறுத்தளவில் பேட்டிங் பந்து வீச்சுனு ஒரு டீசெண்டான ஃபார்மில் தான் இருக்காங்க. சிஎஸ்கே கம்பேர் பண்ணும்போது அந்த அணியில் ஒரு சில வீரர்கள் தற்போது ஃபார்ம் அவுட்டில் விளையாடிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பிளேயாப்பை கணக்கில் கொண்டு அவங்களுடைய 100% உழைப்பை கொடுத்தா இந்த மேட்சில் ஆர்ஜிபி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஆர்ஜிபி அணி முதல்ல பேட்டிங் ஆனால் கண்டிப்பாக 210 ரன்களுக்கு மேலே அடிக்கணும். ஒருவேளை சிஎஸ்கே முதல்ல பேட்டிங் ஆனால் 150 ரன்குள்ளே ஆர்ஜிபி சிஎஸ்கே சுருட்டினா இந்த மேட்சில் ஆர்ஜிபி அணி வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்ததான் சிஎஸ்கேனுடைய பிளேயிங்கில் வேணால் பார்ப்போம். சிஎஸ்கே அணியில் ருத்ராஜ் கேட்வர் மற்றும் டவான் கான்வே இவங்க ரெண்டு பேரும் போன மேட்ச்சில் 182 ரன் பார்ட்னர்ஷிப் அமைச்சு எஸ்ஆர்ஹெச்சை கதறை விட்டதுனால இந்த மேட்ச்லேயும் இவங்க தான் பேட்டிங் விளாடுவாங்க. அதே போல் புனே கிரவுண்டில் தான் போன மேட்ச்சில் அடித்தாங்க. இந்த மேட்ச்சு புனே கிரவுண்டில் இருக்கனால கண்டிப்பாக இந்த மேட்ச்லேயும் இவங்க ரெண்டு பேரும் பெரிய சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஆர்ஜிபிக்கு எதிராக இதற்கு முன்னாடி 85 மற்றும் சிவம் துவு பெரிய சம்பவம் பண்ணனால இவங்க ரெண்டு பேருடைய பேட்டிங்கும் இந்த மேட்ச்சில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது ரசிகருடைய கணிப்பாக இருக்குது. அடுத்தது 52 ஜடேஜா இந்த மேட்ச்சில் டீசெண்டான ஃபார்மில் இருக்காங்க. அவங்களும் ஆர்ஜிபிக்கு எதிராக சூப்பராக ரெக்கார்டு வச்சுருக்காங்க. அடுத்ததாக தலை எம்எஸ் தோனி இந்த மேட்ச்சில், அதாவது இந்த சீசனில் சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. அவரும் ஆர்ஜிபிக்கு எதிராக பெரிய சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக மிச்சில் ஷாட்னருக்கு வாய்ப்பு தராமல் மீண்டும் மோயினலி அணிக்குள்ளே கொண்டு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் மோயினலி மேட்ச் விளாடும் போது அவருடைய ஃபிட்னஸ் சிறப்பாக இருந்தால் அவர் விளையாட வாய்ப்பு இருக்குது. இல்லைனா மீண்டும் மிச்சில் ஷாட்னருக்கே வாய்ப்பு கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக சிம்ரஜ் சிங் அப்படின்னு அறிமுக வீரரை போன மேட்ச்சில் கலாம் இறக்கினாங்க. அவரும் இந்த மேட்ச்சில் விளையாட வாய்ப்பு இருக்குது. டிஜே பிராவோ இன்ஜுரியில் அவதிப்பட்டு இருக்கனால இந்த மேட்ச்சில் டிஜே பிராவோ அவைலபிளாக இருந்தால் பிரிட்டோரியஸை ட்ராப் பண்ணிட்டு டிஜே பிராவோக்கு வாய்ப்பு கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக ஸ்பின் போலிங் அட்டாக்கில் தரமான ஃபார்மில் இருக்கக்கூடிய டெக்ஸானே இருக்கார். திக்ஸானே அவர்கள் இறுதியாக நடந்த மேட்ச்சில் பெருசாக விக்கெட் எடுக்கலை, இருந்தாலும் ஒரு சூப்பரான ஃபார்மில் இருக்கார். அடுத்ததாக முகேஷ் சௌத்ரி இந்த சீசனில் ஒரு சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. ஆனால் கேட்சை தான் தவறு விட்டுட்டுருக்காரு. கண்டிப்பாக முகேஷ் சௌத்ரி ஃபீல்டிங்லேயும் அவரை பெஸ்ட்டாக கொடுத்தாலே போதும் சிஎஸ்கேனி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. சிஎஸ்கேனி பொறுத்தவரையில் பேட்டிங் பந்து வச்சுன்னு எல்லாத்துலேயும் ஃபார்மில் இருந்தாலும் ஃபீல்டிங்கில் சொதப்பிட்டுருக்காங்க. இந்த சீசன்லேயே 19 கேட்சை தவற விட்டுருக்காங்க. அதில் 5 கேட்ச் பிடிச்சிருந்தாலே சிஎஸ்கே நேரம் பாயிண்ட் டேபிளில் டாப் 5 இடத்துல இருப்பாங்க. ஏன்னா எல்லா கேட்சுமே முக்கியமான கேட்ச், முக்கியமான நேரத்தில்
தவற விட்டுறாங்க. இந்த மேட்சில் சிஎஸ்கே நீ வெற்றி பெறணும்னா வரக்கூடிய எல்லா கேட்சையும் பிடிச்சாலே போதும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் சிஎஸ்கே நீ இருக்காங்க. ஏன்னா அந்த அணியுடைய பந்து வச்சு சூப்பராக இருக்குது, பேட்டிங்கும் நல்லா இருக்குது, ஃபீல்டிங் தான் சொல்லப்படா இருக்குது. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சிஎஸ்கே டாஸ் வெற்றி பெற்றால் பேட்டிங்கை தான் தேர்வு செய்வாங்க. பேட்டிங்கை தேர்வு செஞ்சால் கண்டிப்பாக 200 ரன்களுக்கு மேலே அடிக்கணும்னு கணக்கு போடுவாங்க. ஒருவேளை ஆர்ஜிபி முதல்ல பேட்டிங் ஆனால் 150 ரன்குள்ளே ஆர்ஜிபியை சுருட்டினா இந்த மேட்சில் சிஎஸ்கே வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஜிபிக்கு எதிராக நடக்க போகிற மேட்சில் சிஎஸ்கே நீ எல்லா கேட்சையும் பிடிச்சாலே அந்த அணி வெற்றி பெற முடியுமா? ஸோ இந்த இரண்டு அணியில் யார் இந்த மேட்சை வெற்றி பெறுவோம், நீங்கள் எந்த அணிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, இந்த இரண்டு அணியில் யார் ஃபைனல் போக வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். வந்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.